ஹலோ வெல்கம் டு மக்கள் சேவை சாள் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் எப்போது தொடங்கும் அப்படின்றதுக்கான ஒரு அபிஷியல் தேதியை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பத்தி நம்ம மொத்தம் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டுமல்ல இந்த வியூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓகே தமிழ்நாடு அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு வரைக்கும் எக்கச்சக்கமான பேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்காங்க வரைக்கும் அட்மிஷனுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தேன் அந்த வீடியோ பார்த்து நீங்களே உங்களுக்கான ஆன்லைன் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்க ஓகே சோ நிறைய பேர் வந்து பார்த்தா டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணாம இருப்பீங்க மறக்காம கடைசி தேதிக்குள்ளவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண பாருங்க தேதிக்குள்ள பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா அவங்களால அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா அப்லோட் பண்ண பாருங்க ஓகே ஸோ இதான் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் காலேஜ் யூஜி இருக்கு பாருங்க அதுக்கான கவுன்சிலிங் வந்து எப்போது ஸ்டார்ட் ஆக போது அதுக்கான தேதியை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை நீங்க செக் பண்றதுக்கு இந்த வெப்சைட்ல அட்மிஷன் ஷெட்யூல் இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் ஓகே இப்போ இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ள நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்க சோ லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் வந்து பார்த்தா ஒரு சிக்ஸ் டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் அப்ரூவ் பண்ணாதவங்க நீங்க அப்ரூவ் வந்து பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கான ரேங்க் லிஸ்டுக்கான ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது உங்களுடைய எல்லா பட்டியலுமே வந்து சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா அனுப்பி வச்சிருவாங்க சோ ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த சம்பந்தப்பட்ட காலேஜுக்கு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் போயிட்டு உங்களுடைய க நீங்கள் என்ன கோர்ஸ் ஷேர் பண்ணிங்க அந்த கோர்ஸ் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் இவ்வளோ நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து காலேஜுக்கு வந்து அனுப்பிடுவாங்க ஸோ சம்மந்தப்பட்ட காலேஜ் வந்து இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒவ்வொரு காலேஜாக அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து கவுன்சிலிங்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள் மாற்றுத்திறனாளி ஸ்போர்ட்ஸ் பர்சன் முன்னாள் ராணுவத்தன் அவங்க மாதிரி இருக்காங்க பாருங்க ஸ்பெஷல் கவுன்சிலிங்கான தேதி அப்பனா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஸ்பெஷல் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறும் அதுக்கடுத்து முதல் பொது கலந்தாய்வு எப்ப நடைபெற போதுனா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தா நடக்க போகுது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் செகண்ட் கவுன்சிலிங் நடக்க போது அதுக்கப்புறம் உங்களுக்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உங்களுக்கான காலேஜ் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகுது ஓகே உங்களுக்கான ஒரு கவுன்சிலிங்கான ஷெடியூல் கொடுத்திருக்காங்க சம்பந்தப்பட்ட காலேஜ்ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க சேம் அதே காலேஜ் வெப்சைட்ல வந்து இந்த ரேங்க் உள்ள இருக்கவங்களுக்கு என்னைக்கு நடைபெற போகுது இந்த ரேங்க் உள்ள இருக்கவங்களுக்கு என்னை கவுன்சிலிங் நம்பர் மெயில் மூலமாக வெப்சைட்ல அனௌன்ஸ் வந்து பண்ணுவாங்க உங்க ரேங்க் லிஸ்ட் படி உங்க என்னைக்கு போயிட்டு சம்பந்தப்பட்ட காலேஜ் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பஸ்ட் கவுன்சிங் செகண்ட் கவுன்சில் ரெண்டு கவுன்சிலிங் நடைபெறும் இன்ஃபர்மேஷன் எப்படி நடைபெறும் அதை பத்தி நம்ம வந்து இன்னொரு இன்டர்வியூல இருந்து பாக்கலாம் தேதியை மட்டும் நான் போச்சுக்கோங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன கவுன்சிலிங் என்னமா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அதுக்கான ஃபீஸ் என்ன அதை பற்றி நம்ம இன்னொரு இல்லை ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் ஓகே ஸோ இப்போதைக்கு இதான் அவங்களுக்கான கவுன்சிலிங்கான தேதி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ஷார்ட் டைம் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்போ பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்